ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே டோனியோட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், டாப் 5 பைக் கலெக்ஷன் பற்றி. இப்போ அடுத்ததாக நம்ம இந்தியன் டீமோட கரண்ட் கேப்டனான விராட் கோலியோட கார் கலெக்ஷன்ஸை பற்றி போட போகிறேன். காய்ஸ், நம்மளோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகுது. தளபதி விஜயோட வீடியோ போட்டிருந்தேன், அது கிட்டத்தட்ட 12K ரீச் பண்ணிடுச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வியூஸ் அதிகமாக போன வீடியோனா கண்டிப்பாக அந்த வீடியோ தான். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். விராட் கோலி இந்தியன் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அண்ட் ஆடிஸ் பிராண்ட் அம்பாசிடர். அதாவது ஆடி காரை வந்து இவர் தான் லான்ச் பண்ணுவார் எந்த காராக இருந்தாலும். அதனால் இவங்க லான்ச் பண்ணுற காரை அப்படியே ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஆடி கார்ஸ் வந்து இவர் நிறைய வச்சுருக்காரு. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஆடி RS5. இந்த கார் வந்து 2.9 லிட்டர் 8 சிலிண்டர் வி ஷேப்டு என்ஜின் வித் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோடு வருது. இந்த காரால் 444 BHP ஹார்ஸ் பவரையும் 600 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதால் 0 to 100 வெறும் 3.9 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட 250 km/h அப்படிங்கிற ஸ்பீடியை ரீச் பண்ண முடியும். இதோட காஸ்ட் 1.5 crore rupees. அடுத்ததாக இருக்கிறது வந்து ஆடி R8 V10. இந்த கார் வந்து வேறு லெவலில் சேல் ஆனது வேர்ல்டு வைடாக. அதனால் இது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு இந்த காரோட பிராண்ட் அம்பாசிடரும் நம்ம விராட் கோலி தான். ஸோ இந்த காரோட என்ஜின் பார்த்திங்கன்னா 5.2 லிட்டர் V10 என்ஜின் வித் 6-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இதால் 532 horsepowerயும் 450 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதால் 0 to 100 3.5 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட 320க்கு மேலேயும் ரீச் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் வந்து 2.72 crore rupees. இவர் இந்த கார் மாடல்லையே ஒரு லிமிட்டட் எடிஷனான R8 LMX அப்படிங்கிற ஒரு கார் வச்சுருக்காரு. இதோட விலை வந்து கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு 3 crore rupees வருது. இவர் கார் கேரேஜ்லேயே அதிகமாக இருக்கிற கார்ஸ்னால் அது ஆடி கார்ஸ் தான். அடுத்ததான் மூணாவதாக ஒரு கார் இருக்குது ஆடி. இந்த கார் ஆடி Q7 450 TDI 2017 மாடல். இந்த காரோட என்ஜின் பார்த்திங்கன்னா 3 liter TDI engine. இந்த என்ஜினால் 245 horsepowerயும் 600 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த காரால் 0 to 100 வெறும் 5.9 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட 200 km/h அப்படிங்கிற ஸ்பீடியை ரீச் பண்ண முடியும். இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட 85 lakhs rupees. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆடி A8L. இந்த காரோட என்ஜின் V6 55 TFSI என்ஜின். இந்த என்ஜினால் 443 horsepowerயும் 560 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதால் 0 to 100 வெறும் 5.3 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக 250க்கு மேலே ரீச் பண்ண முடியும். இதோட காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.56 crore rupees. அடுத்ததான் ஆடி S5. இந்த காரோட என்ஜின் சைஸ் பார்த்திங்கன்னா 3.0 V6 என்ஜின். இந்த என்ஜினை கிட்டத்தட்ட 343 BHP horsepowerயும் 450 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதால் 0 to 100 4.5 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக 270க்கு மேலேயும் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட விலைன்னு கேட்டிங்கன்னா 80 lakh rupees. அடுத்ததாக இவரோட கிரேஜில் இருக்கிறது வந்து ஆடி Q8. இப்போ ரீசெண்டாக 2020 இதற்கான லான்ச் நடந்துச்சு. அப்போ வந்து இவர் தான் பிராண்ட் அம்பாசிடர். அதனால் இவருக்கு இந்த காரை கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதோட என்ஜின் பார்த்திங்கன்னா 3.0 liter TFSI பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜினால் 335 horsepowerயும் 369 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.33 crore rupees. இவரோட கிராஜில் லேம்பர்கினியும் ஒரு கார் இருக்குது. அது பார்த்திங்கன்னா லேம்பர்கினி கெலராடோ LP560 அப்படிங்கிற கார். இந்த காரோட என்ஜின் 5.2 liter V10 என்ஜின். இந்த என்ஜினால் 525 horsepowerயும் 540 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதால் 0 to 100 வெறும் 4 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக 325 km/h அப்படிங்கிற ஸ்பீடியும் ரீச் பண்ண முடியும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5.6 crore rupees வருது. அடுத்ததாக இதோட கேரேஜில் இருக்கிறது லேண்ட் ரவர் வோக் அப்படிங்கிற கார். இதே சேம் காரை இவங்களோட ஒய்ஃபும் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த காரோட என்ஜின் சைஸ் பார்த்திங்கன்னா 4.4 liter V8 டீசல் என்ஜின். இந்த என்ஜினால் 335 BHP பவரையும் 740 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதால் 0 to 100 7 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக 250 மேலேயும் ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக இவர்கிட்ட பென்ட்லியோட 2 கார் இருக்குது. அதில் ஒரு கார் பென்ட்லி காண்டினென்டல் GT. இதுதான் உலகத்துலேயே ஃபேமஸான கார் பென்ட்லியில் இருந்து. இந்த காரோட என்ஜின் சைஸ் பார்த்திங்கன்னா 4.0 liter V8 என்ஜின். இதுலேயே W12 அப்படிங்கிற ஒரு என்ஜினும் வருது. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது வந்து V8 என்ஜின் தான். இந்த என்ஜினால் 500 horsepowerயும் 660 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதால் 0 to 100 வெறும் 4 செகண்ட்ஸ்லேயும் டாப் ஸ்பீடாக
320 km/h அப்படிங்கிற ஸ்பீடியை ரீச் பண்ண முடியும். இதோட வேலை கேட்டிங்கன்னா 4 crore rupees. அடுத்ததாக பென்ட்லி ஃப்ளையிங் ஸ்பர். இந்த காரோட என்ஜின் பார்த்திங்கன்னா 6.0 liter W12 என்ஜின். இந்த என்ஜினால் 616 horsepowerையும் 800 nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆமாங்க கைஸ், இது வேறு லெவல் கார். எக்கச்சக்கமான பவர் இந்த காருக்கு இருக்குது. இந்த காரால் 0 to 100 5.5 seconds டாப் ஸ்பீடாக 350க்கு மேலேயும் ரீச் பண்ண முடியும். ஸோ இதோட காஸ்ட் கேட்டிங்கன்னா 3.5 crore rupees. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டையே லீவ் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை. போகிறதுக்கு முன்னாடி பெல் பட்டன் ஒரு டைம் அமைக்கிறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு.